வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்க கிறிஸ்டோ, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேஸ் 2017ல இருந்து 2022 வரைக்கும் அவங்க எப்படி அவங்க கேம் மொபைல் வெர்ஷனை எவல்யூஷன் பண்ணாங்க இல்ல ரெவல்யூஷன் பண்ணாங்க அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்திங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா 2017 சொல்லலாம் இல்ல 2017 சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேம் வந்து ரொம்ப ஹைப் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் முன்னாடி எல்லாம் பிளேயர் சைன் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பாலே எதிர்பார்க்க முடியாது. பிளாக் பால் எல்லாம் 1% 2%
பர்சன் தான், ஒரு வந்துட்டு 100 பிளேயர் சைன் பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேயர் தான் பிளாக் பால் சைன் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் லிமிட்டட் பிளே டைம் இருக்கிறதுனால நிறைய பிளேயர்ஸுக்கு ரொம்ப ஆர்வம் வரும், ஐயோ அடுத்தது என்ன நடக்குமோ, இன்னும் என்ன எப்போ விளையாட போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்துட்டு நல்ல டாக்டிக்ஸ் தான் சொல்லணும், இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேம் போர் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. பெஸ்ட் 2019 வாங்க, அதில் என்னென்னா ப்ளூடூத் கேம் பிளேயில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்துட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே வந்துட்டு லோக்கலாக விளையாடுற பிளேயர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு அந்த டைமில். 2019 கேம் வந்துட்டு ரொம்ப 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 ஹைப்பை கொடுத்த ஒரு கேமு. அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு சர்வர் கிராஷ் ஆகி மறுபடியும் சர்வர் அவங்க பில்டு பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் கேம் ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலே அதெல்லாம் நாளாக அப்போது ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும் எப்படா கேம் ஓப்பன் ஆகும்னு காத்து கிடந்த நாளெலாம் இருந்தது உண்டு அந்த டைமில். உண்மையிலே அதெல்லாம் நினச்சா எனக்கு இப்போ சிரிப்பாக தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் ரொனால்டினோ இந்த மாதிரி இன்னும் நிறைய லைசன்ஸ்டு லெஜெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. கமெண்ட்ரி வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜில் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே லாங்குவேஜ் தான் இருக்கும், இங்கிலீஷ் மட்டும்தான். இதில் வந்து நிறைய அடிஷனல் லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணாங்க. அப்புறம் ஃபியூச்சர் பிளேயர்ஸை வந்துட்டு 2019 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போலாம் ஃபியூச்சர் பிளேயர்ஸ்னால் என்னன்னே தெரியாது, அதனால் அப்போலாம் யாரும் அவங்களாம் மதிக்கிறதே கிடையாது. எங்களுக்குலாம் பிளாக் பால் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நாங்களும் பிளாக் பால் கோயிந்தன்னு சொல்லணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பேட் இருந்துச்சு அப்படின்னா, கண்ட்ரோல் பட்டன் வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் ஸ்க்ரீன் வந்து அந்தளவுக்குலாம் உங்களால் விசிபிளாக இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒப்பாசிட்டிலாம் கம்மி பண்ண முடியாது. இப்போ 2021 வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஒப்பாசிட்டி உங்களால் கம்மி பண்ண முடியாது, அந்த டைமில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற பட்டனை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும், ஒயிட்டாக இருக்கிறது ஒயிட்டாக தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஃபன் மோட்ஸ்லாம் அங்கே போய்கிட்டு இருந்துச்சு. ஆஃப்லைன் மோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ் 2020 வாங்க, 2020 வந்துட்டு பெஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு நியூ ரெவல்யூஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து புதுசாக பெஸ்லேருந்து இ ஃபுட்பால் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு நேமை சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது இ ஃபுட்பால் பெஸ் 2020 அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட 25th ஆனிவர்சரி அதில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஐகானிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி வீக்லின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஐகானிக் பிளேயர்ஸ் அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப் பூஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐகானிக் பிளேயர்ஸ், அதாவது ஒரு லெஜண்ட் பிளேயர்ஸை கிளப் பூஸ்டோட வச்சு விளையாடுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக ஐகானிக் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர் வாங்குற வேல்யூ வந்துட்டு கம்மியாச்சு. இப்போ 2017-18 வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஜிபிஎஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் பிளேயர்ஸை சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எந்த பிளேயரையும் சைன் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் ரூலாம் பண்ணுறீங்கன்னா 250 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா 2500 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் பிளேயர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2020 வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜிபியை வச்சே நீங்கள் வந்து பாக்ஸ் ரூல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவைலபிலிட்டி கொண்டு வந்தாங்க. இது வந்து இது கொண்டு வந்தது நல்லதா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து பிளாக் பால் அப்பா பிளாக் பால்லாம் சளிச்சிருச்சு. அந்த மாதிரி தான் போனால் பிளாக் பாலாக கொடுத்து தள்ளாங்க. அப்புறம் 2019 வெர்ஷனா இல்லை 20 வெர்ஷனான்னு கரெக்டாக தெரில. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 3 கார்டை கொடுத்து நீங்கள் ஒரு ரேரிட்டி சேம் ரேரிட்டியில் இருக்கக்கூடிய பிளேயரை சைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட நிறைய டூப்ளிகேட் கார்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கொடுத்து மறுபடியும் புதுசாக நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் ரெனியூ பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு சூப்பரான மொமெண்ட்டம் தான் சொல்லணும். என்ன தான் இருந்தாலும் அப்படி 2017-18-20-21 எவ்வளோ வெர்ஷன் போனாலும், 2017 நீங்கள் வந்துட்டு ரொனால்டோவையோ இல்லை நெய்மாரையோ இல்லை மெஸ்ஸியையோ நீங்கள் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் எவ்வளோ ரேர் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் விளையாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் 2020-21 இதில் வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கே தெரியும். நிறைய ஆன்லைன் மேட்ச் பக்கெலாம் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க, என்ன கர்மமாக தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஒப்பாசிட்டிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. கேமரா ஆங்கிள்ஸ் மூவ் பண்ணாங்க. அப்புறம் இப்போ ஒரு பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆச்சுன்னா வெளியில் நின்றுட்டு வர்றது அதெல்லாம் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணாங்க. அனிமேஷன் கிராஃபிக்ஸ்னு எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனாங்க. இதெல்லாம் நல்லா வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம் சைஸையும் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். ஃபிஃபாவை கம்பேர் பண்ணும்போது இவங்க சைஸ் வந்துட்டு தாறுமாறு தக்காளி சோறு அவ்வளோதான் சொல்லணும், அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கும். நான் வந்து இது இந்த விஷயத்தை எதுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா 2022 வெர்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் இதை ஷேர் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மெமரியாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு 5 வருஷம் இந்த கேமில் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 வருஷத்தில் நான் என்னென்னாலும் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ மக்களே, நீங்கள் எதுனா இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் விளையாண்டுருந்தீங்க அதுனா இதில் இந்த ஃபீல்ஸ் நல்லா இருந்துச்சு போ, இந்த ஃபீலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல், ஏன்னா அவங்களாம் நிறைய விளையாண்டுருப்பாங்க. பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.